ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு வி ஸ்கொயர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கென்யாவில் இருக்கிற இன்னொரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ். இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச இடம் தான், ஆனால் தெரியாத இடம். ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களே. நான் சொல்கிறேங்க, இந்த பிளேஸை நம்ம நிறைய சினிமாஸில் பார்த்துருப்போம். கென்யாவில் இருக்கிற மிகப்பெரிய தேசிய பூங்காவில் இதுவும் ஒன்று. அந்த இடத்தோட பேர் ஹெல்த் கேட் நேஷனல் பார்க். அப்படி அங்கே என்ன தான் ஸ்பெஷல் இருக்குன்னு நம்ம நேரில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் மவுண்ட் லங்கோனட் எரிமலையை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு பக்கத்தில் இருக்கிற லேக் நைவாஷா கேம்பில் நம்ம நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ஹெல்த் கேட் நேஷ்னல் பார்க்குக்கு போகிறோம். இப்போ நம்ம ஹைவேஸ்லேருந்து நைவாஷா போகிற ரோட்டில் இருக்கோம். நமக்கு ரைட் சைட் தெரிகிற இந்த கூடாரம் எல்லாமே இங்கே இருக்கிற ரோஜா பண்ணைகள். கென்யாவில் தேயிலைக்கு அடுத்து அதிகமாக ஏற்றுமதியாகிற பொருள் இங்கே இருக்கிற ரோஜாக்கள் தான். அதுலேயும் குறிப்பாக நைவாஷா ஏரியாவில் தான் அதிகமான ரோஜா பண்ணைகள் இருக்குது. கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நைட் ஸ்டே இங்கே தான் பண்ண போகிறோம். லேக் நைவாஷாவை சுற்றி இது போல் நிறைய கேம்ப் சைட்ஸ் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் சைட்டு, இதே மாதிரி இங்கே பப்ளிக் பிளேசஸ் கூட இருக்குது. இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் அவங்களே டென்ட் எடுத்துகிட்டு வந்து நைட்டு ஸ்டே பண்ணுவாங்க, இல்லைனா இங்கே இருக்கிறவங்களும் வந்து நமக்கு ரெண்ட்டுக்கு வந்து டென்ட்லாம் கொடுப்பாங்க. நம்ம இவங்க கிட்ட தான் ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோம். ஒரு நைட்டுக்கு கிட்டத்தட்ட 300 ஷில்லிங் டென்ட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது கூட தலைகாணி வேணும் இல்லைனா பெட்டு வேணும் எல்லாமே தனித்தனி வாடகைக்கு கொடுத்துருவாங்க. இந்த லேக் நைவாஷாவில் 1500க்கும் மேலே நீர் யானைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு ஏரின்னு சொன்னால் தான் தெரியும், ஆனால் பார்க்குறதுக்கு கடல் மாதிரி இருக்கும். இந்த ஏரிக்கு நடுவில் கிரசன்ட் ஐலாண்டுன்னு ஒரு தீவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ட்ரெக்கிங் போயிட்டு ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருந்ததால் சீக்கிரமாக டின்னர் முடிக்கலான்னு முடிவு பண்ணோம். பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏரியில் பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான திலாப்பியா மீனோட அன்றைக்கி டின்னர் முடித்தோம். இங்கே இரவு நேரத்தில் நீர் யானைகள் தண்ணீரை விட்டு வெளியே வரும்னு சொன்னாங்க. டென்ட்டை சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக 7 மணிக்கு மேலே அந்த ஏரியாவை தாண்டி வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு ஏரிக்கரையில் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போடுறதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நைட்டு எதுவும் சத்தம் கேட்டதால் எழுந்து பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் வெளியில் சில நீர் யானைகள்லாம் சுற்றிட்டு இருந்தது. டார்ச் வெளிச்சத்தில் காட்டுறேன். காலையில் எழுந்துக்கும் போது நிறைய பறவைகள் ஒளியோட அந்த சூரிய உதயம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ஏரியோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இங்கேருந்து ஒரு போட் ரைடில் நம்ம உள்ளே போயிட்டு கிரசன்ட் ஐலாண்டை பார்த்துட்டு வரலாம். ஆனால் நமக்கு வேறு பிளான் இருக்கிறதால நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இப்போ மணி காலையில் 8 தான் ஆகுது, ஆனாலும் வெயில் ரொம்ப அதிகமாக தெரியுது. நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஹெல்ஸ்கேட் நேஷ்னல் பார்க் போகிறதுக்கு பக்கம்தான்,
மெயின் ரோட்டில் 2 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே 1 கிலோமீட்டர் போகணும். மெயின் ரோட்லேருந்து திரும்பி உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மண் ரோடுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹெல்ஸ்கேர் நேஷ்னல் பார்க்குக்கு வந்தாச்சு. இதுதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது ஏன்னு இப்போ சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தி லயன் கிங் படத்தோட காட்சிகளுக்கு இந்த இடம்தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். உதாரணத்துக்கு தி லயன் கிங் படத்தில் வேறு நிறைய காட்சிகளோட லேண்ட்ஸ்கேப் கென்யாவில் இருக்கிற இடங்களை மாடலாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. படத்தோட இன்ட்ரொடக்ஷனில் வர இந்த சீனு கென்யாவில் இருக்கிற அம்போசோலி நேஷ்னல் பார்க்கை வச்சு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த பெரும்பாலான காட்சிகளுக்கு கென்யாவில் இருக்கிற இந்த மாதிரி பூங்காக்கள் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சிம்பா வெல்டுபேஸ் கூட்டத்தில் மாட்டிக்கிற இந்த சீனு பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த காட்சியில் நீங்கள் பார்க்குற எல்லா லேண்ட்ஸ்கேப்புமே டிட்டோவாக அப்படியே இந்த ஹெல்ஸ்கேட் நேஷ்னல் பார்க்லேருந்து தான் காப்பி பண்ணியிருப்பாங்க. இந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப லைவாக நம்ம இந்த பார்க்கில் பார்க்க முடியும். இந்த பார்க்கோட இன்னொரு தனித்துவம் என்னன்னா, கென்யாவில் இருக்கிற மற்ற பார்க்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கே நம்மளால் சைக்கிள்லேயே சஃபாரி போக முடியும். இங்கே சிங்கம், சிறுத்தை போன்ற வேட்டை விலங்குகள் இல்லாததுனால தான் நம்மளை இங்கே சைக்கிளிங் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் கூட போகலாம். நாங்கள் சைக்கிளில் போகலான்னு ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாறைக்கு பேர் ஃபிஷர்ஸ் டவர். இந்த பாறைக்கு பின்னால் ஒரு புராண கதை கென்யாவில் சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய வருங்கால கணவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற வழியில் ஊர் கட்டளையும் மீறி தன்னுடைய கிராமத்தை திரும்பி பார்த்ததால் ஒரு பொண்ணு அப்படியே பாறையை உறைஞ்சி நின்றுட்டாலாம். இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு புரியல, ஆனால் அந்த பொண்ணு தான் இந்த பாறையாக நிற்கிறான்னு சொல்கிறாங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த சைக்கிள் சஃபாரி எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா ரோடு வந்து அந்த மண் ரொம்பவே சறுக்காக இருந்ததால் ரொம்ப தூரத்து சைக்கிள் மிதிக்க முடியல. இந்த ஃபுல் சஃபாரி பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் மேலே போயிட்டு திருப்பி 15 கிலோமீட்டர் திரும்பி வரணும். ஆனால் நாங்கள் பாதியிலே திரும்பி இந்த பார்க்குக்கு நடுவில் தான் கென்யாவோட ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. அங்கே இருக்கிற நேச்சுரல்ஸ் பார்க்கும் நாங்கள் போக பிளான் பண்ணோம், ஆனால் அன்றைக்கி எங்களால் ஃபுல்லாக போக முடியல. திரும்பி வரும்போது தான் பார்க்கில் நாங்கள் இவரை பார்த்தோம். இவரோட பேர் எங்களுக்கு தெரியல. ஒரு விட உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையே நம்மளை எங்கிட்ட கேட்க கிறுக்கு போயில, அதையே எங்கிட்ட கேட்க என்ன கிடைக்காம நம்மளே வச்சே முடிக்க பிளான் பண்ணிட்டேன் போலயே.